கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லுவோம். நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக ஒரு பாடலை நான் பாட விரும்புகிறேன். அதிகமாக என்னை இந்த நேற்று ராத்திரி என்னை அதிகமாய் உடைத்து என்னை அதிகமாய் எனக்கு ஊழியம் செய்த பாடல் நாம் பாடுவோம். இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுவோம், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் எல்லாமே முடிந்தது என்றாலும் நம்பிக்கையாவுமே இழந்தாலும் ஓ எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர் என்னை மாறு மறுபடியும் உயிர்த்தெழும் செய்வீர், இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, தெரிந்த ஒரு சங்கீதத்திலிருந்து ரெண்டு வசனங்களை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 42 முதல் 2 வசனங்களை வாசிப்போம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? இங்கே ஒரு பெரிய ராஜா அவர் சொல்கிறாரு, நான் எப்போ ஆலயத்துக்கு வருவேன், எப்போ சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று அவ்வளோ ஒரு ஏக்கத்தோடு, ஒரு ஜபத்தோடு. நம்ம எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் நம்மளுக்கு இன்றைக்கி காலையில் வரும்போது இருந்துச்சுன்னு தெரில எனக்கு. எப்போ சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் இருந்துச்சுன்னு தெரில. ஒருவேளை இன்றைக்கு காலையில் அலாம் அடிக்கும் போது சே அதுக்குள்ளே அடிச்சிருச்சா அப்படின்னு எத்தனை பேர் வந்து தலையை அதனே அலாமை தட்டி ஒரு ஸ்னூஸ் பட்டனில் அழுத்துனீங்கன்னு தெரில. இல்லை இப்போ உட்காந்துக்கிட்டு எத்தனை பேர் இன்றைக்கு செய்தி எவ்வளோ நேரம் பேச போகிறாரு, இவர் 45 நிமிஷம் பேச போகிறாரா, ஒரு மணி நேரம் பேச போகிறாரா, எதுவும் யோசிச்சுட்டு இருக்கோமா தெரில.
இங்கே உட்காந்துக்கிட்டே எத்தனை சகோதரிகள் வீட்டுக்கு போயிட்டு என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டிங்களா தெரில. பாதி பேர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், அதே சாம்பார் தானே அப்படின்ற மாதிரி இருக்கலாம். எத்தனை பிள்ளைகள் வந்து அடிக்கப்படுது, கொண்டு போகப்படுது, ஆட்டுக்குட்டி மாதிரி இழுத்துட்டு வரப்பட்டாங்களோ தெரில. ஆனால் இங்கே ஒரு மனுஷனை பார்க்குறோம், கம்ப்ளீட்லி டிவோட்டட், தன்னை முழுமையாக ஆண்டவருடைய சந்நிதிக்கும் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கும் முழுமையாக அர்ப்பணித்து அவனுடைய இருதயம் அந்த சமூகத்திற்காக ஆண்டவருடைய சந்நிதிக்காக ஏங்குகிறதை பார்க்க. அவர் சொல்கிறாரு சங்கீதம் 84 சங்கீதம் 10 வசனத்தில், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். யார் இவர்? பெரிய ராஜா. அவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய ஆகாமிய கூடாரங்களில் நான் வாசம் பண்ணுறதை காட்டிலும் ஆண்டவருடைய பிரகாரங்களில் நான் வந்து ஒரு வாட்ச்மேனாக இருக்கிறது எனக்கு போதும், அது எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறார். நம்ம இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அதாவது என் ஆத்துமாவு மேல் வாஞ்சித்து கதறுகிறது அப்படிலாம் ஜெபிக்கிற ஒரு மனுஷன், இப்படி ஆண்டுடைய சமூகத்திற்காக இயங்குகிற ஒரு மனுஷன், அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி எதிர்பார்ப்போம்? இப்படி யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி எதிர்பார்ப்போம்னு சொன்னால், பயங்கர ஒரு சமாதானமாக, பயங்கர செழிப்பாக, பயங்கர ஆசீர்வாதமாக, அதாவது அவர்களுடைய வாழ்க்கையில் துக்கமே இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் பயங்கர சந்தோஷமாக இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தான் நம்ம கற்பனை செய்வோம். ஏன்னா என்னென்னா இவங்க ஆத்துமா தாகமாக இருக்கிறது, கர்த்தர் மேல் வாஞ்சையாக இருக்கிறது, ஆண்டுடைய சமூகத்தில் எப்போ போய் நிற்பேன், இப்படிலாம் இப்படி இருக்கிறாங்களே ஆவிக்குரிய வாழ்க்கையில், இவங்கெல்லாம் நல்லா பயங்கர சந்தோஷமாக இருப்பாங்க நினச்சா, நீங்கள் அதே 42 அதிகாரத்தில் முதல் 2 வசனம் நம்ம வாசித்தோம், இப்போ 3 வசனத்துலேருந்து வாசிங்க. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகை ஆசிரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? இதெல்லாம் யார்னா, ஃபஸ்ட் 2 வசனத்தில் யார் இவர்? கர்த்தர் மேலே வாஞ்சியாக இருக்கிற ஒருத்தர், எப்படா சர்ச்சுக்கு போவோம்னு அப்படியே காத்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தர், சந்நிதியை தேடுகிற, வாஞ்சித்து கதறுகிற, மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல் கதறுற ஒருத்தர். 3 வசனத்துலேருந்து பார்த்தா அவருடைய வாழ்க்கையை பார்த்தா, இதுக்கு நம்ம வாழ்க்கையே பரவாயில்ல போல, அது அப்படிதான் இருக்கு. சொல்கிற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. நேற்று ராத்திரி எத்தனை பேர் கண்ணீர் சாப்பிட்டு வந்தீங்க? ஆனால் இவர் சொல்கிறார், கண்ணீரே எனக்கு உணவாய். நான் யோசிச்சுப்பது என்ன, இவர் ஆரம்பத்தில் பார்த்தா இவர் பயங்கரமாக அப்படியே ஆண்டோட பிரசன்னத்திலேயே இருக்கிற ஒரு மனுஷன், இவருக்கு என்ன கண்ணீரே உணவாயிற்று. எனக்கு இதை வாசிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இவர் பாருங்கள், திருப்பி 5 பாருங்கள், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு போயிட்டாருன்னா தனக்கே பேசிக்கிட்டு இருக்கிறார், தன்னை பார்த்தே பேச, ஆத்மாவே நீ ஏன் கலங்குற, நீ ஏன் தியங்குகிற. இன்னும் பொதுவாக ஒருத்தர் தனக்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து என்ன யூஸ்வலாக எப்படி நடக்கணும், ஒன்று பித்து போயிருக்கும், பித்து பிடிச்சிருக்கணும், இல்லை பயங்கர அப்செட் ஆயிரும், அதாவது பயங்கர கோபம், பயங்கர ஒரு வெறுப்பில் விரக்தியில் தான் என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்டே பேசி, நம்ம நிறைய வாட்டி நம்ம அப்படி பேசுவோம்ல, நம்மகிட்டே பேசும், சரி சரி ஊடு 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 அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த ரோட்டில் ஒருத்தர் இருப்பார், நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், நல்ல தாடி வளர்த்துக்கிட்டு ஒருத்தர் ரோட்டில் நடந்துக்கிட்டே இருப்பார், பார்த்தா அவர்கிட்டே பேசிகிட்டு இருப்பார், அவருக்கு எப்படி ஒரு 50-60 வயசு இருக்குது, என்னையான்னு கேட்டால் லவ் ஃபெயிலியரும், எப்போ 60 வயசில் தனக்கே பேசினுக்கு. இவர் பார்த்தினா தாவிது தனக்கு தானே பேசிட்டு இருக்கு, ஏன் ஆத்துமாவி நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தியங்குகிறாய். தொடர்ந்து பாருங்கள், 9 வசனத்தில் பாருங்கள், நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர், சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும். இதெல்லாம் அதே சங்கீதம் தான், வேறு சங்கீதம் இல்லை, அதே சங்கீதம். என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர். இங்கே பாருங்க, பொதுவாக நம்ம கண்மலையாகிய தேவன் அப்படின்னு சொல்லும்போது, அவர் என் கண்மலையாகிய தேவன், அவரே என் ரட்சிப்பு, அவரே என் கோட்டை அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் இந்த மனுஷன் பாருங்கள், என் கண்மலையாகிய தேவனை அறிஞ்சு வச்சிருக்கிறாரு, என் தேவன் யாருன்னா அவர் என் கண்மலை. ஆனால் தொடர் சொல்ல, என் கண்மலையாகிய தேவனே நீர் ஏன் என்னை மறந்தீர், நீர் ஏன் என்னை மறந்தீர். இன்னும் சில வேளைகள் நமக்கு நல்லா தெரியும், கர்த்தரால் இதை செய்ய முடியும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும், இது ஏற்கனவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறார் தெரியும், இதை தேவன் வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களுக்கு செய்திருக்கிறார் என்று நமக்கு தெரியும். ஆனால் சில வேளைகளில் இந்த உம்மாலாகாத காரியம், அப்புறம் இந்த லேசான காரியம், இந்த பாட்டில் வந்து நம்மளுக்கு அந்த பாடலுடைய இட் மேக்ஸ் நோ சென்ஸ்.
என்ன பாட்டு தான் பாடுறோம், லேசான காரியம் சொல்கிறோம், ஆனால் ஆண்டவர் செய்ய மாட்டாரு. இந்த பாடல் வந்து உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு பாடுறோம், ஆனால் ஆண்டவர் செய்ய மாட்டாரே நம்ம வாழ்க்கையில். நிறைய வாட்டி நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும்புகிறது, லார்ட் ஐ நோ யூ கேன் டூ இட் பட் வை ஹாவன்ட் யூ டன் இட் ஃபார் மீ. ஆண்டவரே உம்மால் இதை செய்ய முடியும் என்று எனக்கு தெரியும், ஆனால் ஏன் எனக்கு இதை செய்யவில்லை? தாவீது தொடர்ந்து பயங்கர இன்டென்ஸாக போகிறார் பாருங்க. 10 வசனத்தில் பாருங்க, உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, என் சத்துருக்கள்லாம் பேசுகிறாங்க ஆண்டவர், என் கூட இருக்கிறவங்களாம் பேசுகிறாங்க, என் கூட ரட்சிக்கப்படாத ஜனங்கள், என்னுடைய ரட்சிக்கப்படாத உறவினர்கள், அவங்களாம் என் சத்துருக்கள்லாம் எழுப்பி பேசுகிறாங்க. உன் தேவன் எங்கேப்பா, வேர் இஸ் யுவர் காட்? ஏதோ தேவன் தேவன் நான் சுற்றிக்கிட்டு இருக்கிறிய, நீ தேவன் தேவன் நம்புறியே, எங்கே போயிட்டார் உங்கள் தேவன்? ஏன்னா அது ரொம்ப மனதை உடைக்கிற சூழ்நிலைகள். நம்முடைய ஸ்பெஷலாக நம்முடைய சத்துருக்கள் நம்மளை பார்த்து உன் தேவன் எங்கே அப்படின்னு கேட்குறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. ரட்சிக்கப்படாதவர்கள் நம்மளை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது அது பயங்கர நம்ம கடினமாக இருக்கு. நிறைய பேர் நான் பேசும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு வருத்தமே என்னென்னா பாஸ்டர், ரட்சிக்கப்படாத என்னுடைய உறவினர்கள், ரட்சிக்கப்படாத என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களாம் என்னுடைய சூழ்நிலையை பார்த்து என்னை கிண்டல் பண்ணும்பொழுது உன் தேவன் என்ன செஞ்சிட்டார் அப்படி கேட்கும் போது தான் பாஸ்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, என்னுடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது. சில வேளைகள் இந்த கேள்வி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறோம், எங்கே போயிட்டீங்க ஆண்டவரே, வேர் ஆர் யூ காட்? ஏன்னா நம்ம எல்லாருமே இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே நாம் கடந்து செல்கிறோம். கர்த்தர் எங்கே இருக்கிறாரு, கர்த்தர் எங்கே இருக்கிறார்? ஒருவேளை இப்போ நீங்கள் அந்த பாதையில் நீங்கள் கடந்து போகலாம். நான் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு நாள் அல்லது ஒரு சீசன், ஒரு காலம் வந்து இந்த 2020 நவம்பர் மாதம் 18 தேதி என்னுடைய பிறந்த நாளுக்கு அடுத்த நாள். அப்போது அந்த கடந்த 3 அந்த டைமில் அப்பா பயங்கரமாக இரும ஆரம்பித்தாங்க, பயங்கரமாக இருமிகிட்டே இருக்கிறாங்க. எல்லோரும் சொல்கிறோம், அப்பா என்னன்னு பார்க்கலாம், இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே போயிட்டுருக்கிறாரு. ஆனால் அந்த 18 ரொம்ப பயங்கரமாக இரும ஆரம்பிக்கிறார். உடனே நான் டாக்டர் கால் பண்ணேன், நம்ம டாக்டர் ஸ்ரீனிவாசன். அவர் சொன்னார், ஜோயல் நீ போய் ஒரு டெஸ்ட் எடுத்துருங்க, ஐ திங்க் 21st நினைக்கிறேன் சனிக்கிழமை ஒரு டெஸ்ட் எடுங்க, ஸ்கேன் சென்டருக்கு போய் டெஸ்ட் எடுங்க, நைட்டு 9-10 இருக்கும். ஸோ அப்பாவை நான் ஸ்கேன் சென்டருக்கு கூப்பிட்டு போகிறேன். கூப்பிட்டு போயிட்டு நான் ஸ்கேன் எடுக்கும்போது வெளியே நின்றுட்டுருக்கேன், ஏன்னா எனக்கு சரி இது கோவிடாலாம் இருக்காது, கொரோனாலாம் இருக்காது. ஆனால் அந்த டெக்னீஷியன் வெளியே வந்தார், அந்த ரிப்போர்ட் கூட அவர் கொடுக்கல. அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடியே சொன்னார், அப்பாவுக்கு வந்து கோவிட்பா, கொரோனா. உடனே அண்ணனுக்கும் ஸ்ரீனிவாசன் டாக்டருக்கும் கால் பண்ணோம், என்ன பண்ணுறேன்னு தெரில, எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை. உடனே டாக்டர் சொல்கிறார், நீங்கள் உடனே அட்மிட் பண்ணணும், எந்த ஹாஸ்பிட்டலையும் பெட்டு கிடையாது. ஸோ அப்படி கடைசியில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட் அரேஞ்ச் பண்ணோம். சரின்ட்டு வீட்டுக்கு வந்தோம், அப்பாட்ட சொன்னோம், அப்பா இது மாதிரி அட்மிட் ஆகணும், சரி ஓகே ஒரு 3 நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தான் போனாங்க. ஒரு 3 அப்படின்னு சொல்லிட்டு போய் அட்மிட் பண்ணிட்டு வரோம். 5 ஆச்சு, 5-7 ஆச்சு. ஒரு 10 தாண்டும் போது ரொம்ப சிக் ஆகிட்டாங்க, பயங்கர சிக் ஆகிட்டாங்க. அதாவது எங்களுக்கு நியூஸ் வரும் எப்படின்னா, ஆக்சிஜன் நல்லாயிருக்கு, 98 இருக்குது ஆக்சிமீட்டரில், 98 இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அந்த 98 வரதுக்கு இவங்க ஆர்டிஃபிஷியல் ஆக்சிஜன் ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த இயற்கையாக இல்லாத செயற்கையான ஆக்சிஜனை ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு தெரியாதுல்ல, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியாது, சரி நல்லா இருக்கிறாங்க நல்லா இருக்கிறான்னு பார்த்தா, ஒரு 10 மேலே பயங்கரமாக அப்படியே டிட்டோரேட் ஆகிட்டாங்க. அப்போது கோவிடுடைய பீக், இப்போது ஒரு 14th 14th அப்போ அட்மிட் ஆகி 14th பயங்கரமான ஒரு மோசமான நிலைமைக்கு போனாங்க. அப்போது அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது, அப்போது அந்த டாக்டர் எங்கள் அண்ணன் டாக்டர் ஸ்ரீனிவாசன், நான் 4 அந்த கான்ஃபரன்ஸ் காலில் பேசுகிறோம். அப்போது அந்த பக்கத்துலேருந்து அந்த டாக்டர் சொல்கிறாரு, அப்பா எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, எதுவும் பண்ண முடியாது, அப்பா வந்து இஸ் கோன் டு ஃபேஸ் த இன்எவிட்டபிள், நீங்கள் அப்பாவை இழக்க போகிறீங்க அப்படின்னு பயங்கரமாக பேசுகிறாரு. நாங்கள் என்னென்னமோ கேட்குறோம், ஏதாச்சும் இருக்கா, ஏதாவது அதர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கா, அப்படிலாம் பேசிட்டே இருக்கணும். ஆனால் எனக்கு மைண்டில் ஒரு காரியம் திடீர்னு ஓடுது,
நான் என்ன யோசிச்சேனே தெரில. அன்னைக்கு 14th டே, அவர் அட்மிட் ஆகி 14th நாள். நான் அவர்கிட்ட சொல்கிறேன், அது ஒரு ஒரு வேதனையில் சொல்கிறேன் நான் அவர்கிட்ட, டாக்டர்கிட்ட, டாக்டர் எங்கள் அப்பா ஒரு 4 நாள் வாழ வைக்க முடியுமா, இன்னும் ஒரு 4 நாள். ஏன்னா 18th நாள் தாண்டிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்து பாடி கொடுத்துருவாங்க. நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா ஒரு 4 நாள் கொடுங்க டாக்டர், இன்னொரு 4 நாள். நான் இப்படியே சொன்னேன் எங்கள் அவர்கிட்ட சொல்கிறேன், எங்கள் அப்பாவை நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு நான் வந்து அடக்கம் பண்ண விரும்பலை, எனக்கு ஒரு 4 நாள் கொடுங்க. அப்படியே ஒரு அமைதி. அப்போ அந்த டாக்டர் கடைசியாக கொண்டார்கள் சொல்கிறாரு, உன்னோட வேதனை புரியுதுப்பா, பட் ஐ எம் ஸோ சாரி. நான் ஃபோனை கட் பண்ணிட்டு எனக்கு ஒரே ஒரு கேள்வி தாங்க, இந்த கேள்வி என்ன தெரியுமா, ஆண்டவர் எங்கே போயிட்டார். This was the question. எனக்கு வேறு எந்த கேள்வியுமே இல்லைங்க, எனக்கு இது ஒரே கேள்வி, எங்கே போயிட்டார் ஆண்டவர். எனக்கு தெரியும் சில வேளைகள் நம்ம கடந்து போகிற பாதைகளில் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி நம்மளோட இருதயத்தை உடைச்சிரும், எங்கே போனார் ஆண்டவர், where did God go, where did God go. தேவனே ஏன் என்னை மறந்தீர் என்ற மொமெண்ட் வந்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லோரும் கடந்து போயிருக்கோம். அதுதான் இங்கே வாசிக்கிறோம், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்குது. ஆனால் இந்த சங்கீதம் 10வது வசனத்தோடு முடிவு பெறலை. நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 11வது வசனத்தில், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என் கூட சத்தமாக சொல்லுங்களேன், இன்னும் துதிப்பேன். இன்னொரு வாட்டி சொல்லாமா, இன்னும். இங்கிலீஷ் ரொம்ப அழகாக இருக்குது, யெட் ஐ வில் ப்ரைஸ். ஆக்சுவலாக கரெக்டாக மூழ்கிப்போயிருக்குனா ஆனாலும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன்னா என்ன அர்த்தம்னா ஆனாலும் நான் துதிப்பேன். இன்னும் இந்த வசனம் இப்படி இருந்திருக்கலாம், என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் துதிப்பேன் அப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனால் தேவனும் என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அப்போ தாவீது அதில் என்ன சொல்ல வர்றார்னா, என் வாழ்க்கையில் நான் கடந்து போகிற பாதைகள் ரொம்ப வேதனையான பாதை தான், தேவனே நீர் எங்கே இருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே கோவப்படுற ஒரு சூழ்நிலை தான் நான் போகிறேன். ஆனால் இந்த சூழ்நிலையிலும் ஐ வில் யெட், நான் இன்னும் உம்மை துதிப்பேன். இந்த இன்னும் அல்லது இந்த யெட் அப்படின்ற வார்த்தை எப்பொழுது பயன்படுத்தப்படும் சொன்னால், நம்ம பொதுவாக இதை செய்ய மாட்டோம், நார்மலாக அதை செய்ய மாட்டோம், ஆனாலும் சரி செஞ்சு செய்வோம், அதாவது நம்ம சென்னை பாஷை செஞ்சு தொலைகிறேன், எனக்கு இது பிடிக்கல தான், என்னால் இது செய்ய முடியல தான், ஆனாலும் நான் இன்னும் நான் அதை செய்கிறேன். யாராச்சும் ஒருத்தங்க நம்மளை வந்து ரொம்ப கேவலமாக நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க, நம்மளை வந்து மதிப்பு குறைவாக நம்மளை நடத்துகிறாங்க, ஆனாலும் நான் என்ன பண்ணுறேன், உனக்கு நான் நல்லவனாக இருக்கிறேன், அதுதான் அந்த இன்னும் அப்படின்ற இடம். யெட் யூ ட்ரீட்டட் மீ பேட், யெட் ஐ எம் கோயிங் டு பி நைஸ் டு யூ. இங்கே தாவீது அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இப்போ என்ன அர்த்தம்னா, இந்த சூழ்நிலையில் நான் தேவனை துதிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லைங்க, தேவனை ஆராதிக்கிறதுக்கு எனக்கு இருதயம் இல்லை, எனக்கு தேவனை வந்து புகழ்ந்து பாடுறதுக்கு எனக்கு காரணம் இல்லை, ஆனாலும் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஐ வில் யெட் ப்ரைஸ் மை காட். இன்றைக்கு காலையில் எழும்பி எனக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு எனக்கு மனசே இல்லைங்க, ஆனாலும் நான் வரேன், நான் போகிற பாதையில் நான் வந்து இந்த பாடலை பாடுறதுக்கு எனக்கு மனசே இல்லை, ஆனாலும் நான் பாடுறேன். ஐ வில் யெட் ப்ரைஸ் காட். இன்றைக்கி நிறைய பேர் சொல்ல முடியும், இங்கே நம்ம எல்லாருமே சொல்லணும், என் வாழ்க்கையில் நான் என்ன கடந்து போகிறேன்றது எனக்கு முக்கியம் இல்லை, ஆனால் நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களா, நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன், நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன். இன்றைக்கி என்னுடைய செய்தியின் தலைப்பு இதுதான், உடைந்த உள்ளத்தின் துதி. ஒரு உடைந்த உள்ளத்திலிருந்து வருகிற ஒரு துதி எவ்வளவு மேன்மையானது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். Praise from a broken heart is so powerful. நம்முடைய வாழ்க்கையில் உடைந்த தருணங்கள்லேருந்து நம்ம சொல்கிறோம் பாருங்களா, ஆண்டவரே நான் உடைஞ்சு போயிருக்கிறேன், ஆனால் இன்னும் நான் உங்கள் துதிப்பேன் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்களேன், அந்த துதி பயங்கரமான வல்லமை உள்ளது, பயங்கரமான வல்லமை உள்ளது. இன்றைக்கு நான் சுருக்கமாக 3 குறிப்புகளை மாத்திரம் நான் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். 3 நபர்களை வேதத்திலிருந்து நான் அடையாளம் காட்ட விரும்புகிறேன், சுருக்கமாக நான் பேசி முடிச்சிடுறேன். யோபு 1வது அதிகாரத்திலே 20வது வசனத்திலேருந்து நாம் வாசிக்கலாம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன்,
நிர்வாணியாய் இடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, கர்த்தர் சந்தோஷத்தை கொடுத்தார், வேதனை எடுத்தார். யோபுக்கு அப்படிலாம் இல்லை, ஹீ கேவ் ஜாய் அண்ட் டுக் அவே சாரோ. இல்லை, இங்கே அது கொடுக்கப்படலை. அவனுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? கட்டிகளும் புண்ணும், அதுக்கப்புறம் அவனுடைய எல்லா வெல்த்தும் அவனுடைய எல்லா சொத்துக்களும் பறிக்கப்பட்டது தான் அங்கே நடந்த உண்மை. அதில் தான் அப்பொழுது அப்படின்னு இருக்கு பாருங்களா, அப்பொழுது யோபு அப்படின்னா அப்பொழுதுனா எப்பொழுது? யோபு 1:2-3 பாருங்கள், அவனுக்கு 7 குமாரர், 3 குமார்த்திகள் பிறந்தார்கள். அவனுக்கு 7,000 ஆடுகள், 3,000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் இன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். இவ்வளவும் அவன்கிட்ட இருந்துச்சு. இது எல்லாமே போயிடுச்சுங்க, இது எல்லாத்தையும் இழந்தான். வேதம் சொல்லுகிறது அவனுடைய என்டையர் வெல்த் அண்ட் ஆல் இஸ் சில்ட்ரன், அவனுடைய எல்லா சொத்துக்களையும் எல்லா பிள்ளைகளையும் இழந்தான். சொத்துக்களை இழந்தா கூட பரவாயில்ல, ஆனால் தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் இழக்கிறது என்பது எவ்வளோ பெரிய ஒரு வேதனை அவனுடைய இருதயத்தில் வைத்திருக்கும் என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்னுடைய அன்றைக்கி ஒரு வாட்டி என்னுடைய மாமியார் வீட்டில் என்னுடைய பையனை ட்ராப் பண்ணுறதுக்காக நான் காரில் நின்றுட்டு அவன் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக நான் நிற்கிறேன். அவன் நான் கண்ணாடியில் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் சைடில். அவன் எல்லா பக்கமும் திரும்பி பார்த்தான், திடீர்னு பார்த்துட்டு திடீர்னு அவசரமாக ரோடை கிராஸ் பண்ணாமல் பாருங்க. அந்த நேரத்தில் ஒரு பைக்கு ஃபாஸ்ட்டாக வருதுன்னு அதை கண்ணாடியில் பார்க்குறேன். என்னால் கத்தக்கூட முடியல, என்னால் கண்ணாடி ஏற்றிருக்கேன். நான் கத்துறதும் அவனுக்கு கேட்க மாட்டேங்குது. ஜெரமி ஜெரமின்னு கத்துறேன், அவன் அப்படியே போயிட்டான். அந்த பைக்காரன் வந்து ஒரு பிரேக் அடித்து நிறுத்தினா பாருங்கள், இடிக்கக்கூட இல்லை, ஆனால் அவனை இடிச்சிருவானோன்ற ஒரு பயமே அவ்வளோ மனசை உடைக்கும் பொழுது. இங்கே ஒரு மனுஷன் 10 பிள்ளைகளை ஒரே நாள் இழக்கலாருங்க. நான் சமீபத்தில் மணிப்பூர் போயிருந்தேன். உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் போய் அங்கே இருக்கிற நிலைமைகளை பார்க்கும் பொழுது, நேரடியாக பார்க்கும் பொழுது, இங்கே நம்ம கேள்விப்படுறது நிறைய காரியங்கள் இருந்தாலும் நேரடியாக பார்க்கும் பொழுது அது வித்தியாசமாக இருந்துச்சு. போய் அங்கே இருக்கிற நிலைமைகளை பார்த்தபோது ஒரு அம்மாவை பார்த்தேன் நான். அவங்களுக்கு 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகளும் அந்த மே மாதத்துலேருந்து ஜூலைக்குள்ளே 3 பேர் இறந்துட்டாங்க, 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் இறந்த கடைசி பையன் வந்து ஊழியத்தில் இருந்த ஒரு பையன், சமாதானத்திற்காக பேச போய் கடைசியில் அவரே கொண்டாங்க. அந்த அம்மாவை வந்து நீங்கள் என்ன வார்த்தைகளை சொல்லிங்க நீங்கள் ஆறுதல் படுத்துவீங்க? என்ன சொல்லி ஆறுதல் படுத்துவீங்க? இங்கே யோபு 10 பிள்ளைகளை இழந்து அவர் வந்து சொல்கிற வார்த்தை, அதாவது அவர் இருந்த கண்டிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ பாவியான ஒரு மனுஷனாக இல்லை. அவரை பற்றி யோபு 1:1 வாசிக்கிறோம், ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாக இருந்தான். இவர் யார்னா, இவ்வளவு கர்த்தரை நேசித்தவர், கர்த்தருக்காய் பயந்து வைராக்கியமே வாழ்ந்தவர். எனக்கு இன்னொரு வசனம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. யோபு 1:14-15 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிறது பொழுது கழுதைகள் அவைகளின் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவைகள் மேல் வந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள், வேலையாட்களையும் பட்டை கறிக்கினால் வெட்டி போட்டார்கள். இது 17 வசனத்தில் இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டங்கள் மேலிருந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். இது கல்தேயர்கள், ஃபர்ஸ்ட் சபையர். 16 வசனத்தில் இது பாருங்க, இதெல்லாம் கூட ஏற்றுக்கொள்ளலாம். இது 16 வசனத்தில் பாருங்க, இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. எதுவா? ஏங்க, கல்தேயருக்கு பிடிச்சிட்டு போயிட்டான் பரவாயில்ல, சேபியன்ஸ் வந்தாங்க, சபையர் வந்தாங்க, அவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க பரவாயில்ல. இங்கே இன்னொருத்தவன் சொல்கிறான், வானத்திலிருந்து என்ன வந்துச்சா? தேவனுடைய அக்கினி. ஏங்க, இது வந்து இதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த தேவனுடைய அக்னி அப்படின்னு சொல்கிறது வந்து மின்னலாக இருந்திருக்கலாம் சொல்கிறாங்க, இல்லை சாத்தான் கொண்டு வந்த அக்னியாக இருக்கலாம் அப்படின்னு. பட் வாட் எவர் இட் மே பி, இவனுக்கு வர ரிப்போர்ட் என்ன தெரியுமா? தேவனுடைய அக்னி உளுந்துச்சுங்க, ஆடுகள்லாம் பட்சித்து போட்டுருச்சு, வேலைக்காரங்கள்லாம் கொளுத்தி போட்டுருச்சு அப்படின்னா இவனுடைய மனநிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் எந்த தேவனை நேசிக்கிறேனோ, எந்த தேவனை ஆராதிக்கிறேனோ, அவரே எனக்கு தீமை செய்கிறாரன்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் அவனுக்கு வருது. அவனுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு உடைவுக்குள்ள அவன் போயிருக்கலாம், ஆனால் அந்த உடைவின் மத்தியில் தன்னுடைய இருதயம் சுக்குநூறாய் உடைகிற அந்த சூழ்நிலையில் அவன் சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், நம்முடைய உடைவின் மத்தியில்
நம்முடைய துதி எப்படி இருக்கு? என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்தவைகள் நடக்காத பொழுது, நான் ஜெபித்தவைகள் நடக்காத பொழுது, நான் விரும்பினவைகள் நடக்காத பொழுது நான் இன்னும் ஆண்டவரை துதிக்கிறேனா? Do I yet praise my God? அதனால தான் பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் எப்படி சொல்கிறாருன்னா, நம்முடைய ஜபத்தோடு என்ன இருக்கும்னா, ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபம். நம்ம நிறைய வாட்டி ஆண்டவர்கிட்ட வந்து போராடுறோம், ஆண்டவரே எனக்கு இது இல்லை அது இல்லை. ஆண்டவர் சொல்கிறேன், ஸ்தோத்திரத்தோடே கூட செஞ்சீங்களாப்பா. எனக்கு தெரியும் நிறைய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நடைபெறவில்லை, நிறைய காரியங்கள் நீங்கள் இன்னும் கேட்டுட்ருக்கீங்க, நிறைய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் தாமதமாக கொண்டிருக்கு. பட் ஸ்டில் கேன் யூ ப்ரைஸ் காட்? ஆனாலும் இந்த சூழ்நிலையில் நான் கர்த்தரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சொல்ல முடியுமா? முதலாவது, ப்ரைஸ் ஹிம் ஈவன் வென் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் டேக்கன் அவே. என்னுடைய ஆசீர்வாதங்கள் எடுக்கப்பட்டாலும் நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன். வேதத்தில் ரெண்டு ரொம்ப நல்ல வசனங்கள் இருக்கு, நம்ம ரொம்ப அடிக்கடி விரும்புகிற வசனங்கள். சங்கீதம் 34, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இது சங்கீதம் 34. அதே சங்கீதத்தில் இன்னொரு சூப்பரான ஒரு வசனம் இருக்குது, நல்ல பாட்டெலாம் பாடுவோம் இதில். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். நல்லா இருக்கு இந்த வசனம்லாம், சங்கீதம் ரொம்ப பிடிச்ச சங்கீதம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில். சரி, அந்த அது எல்லாரும் பைபிள் ஓப்பன் பண்ணுறீங்களா? தமிழ் பைபிள் எல்லாத்தையும் இருக்கும், எனக்கு இங்கிலீஷ் பைபிள் இருந்தால் எல்லோரும் ஓப்பன் பண்ணிவிட்டு 34 சங்கீதம் மேலே ஒன்று எழுதியிருக்கு பாருங்களேன், அதுக்கு கீழே இது எப்போ எழுதுனதுன்னு கொஞ்சம் படித்து பாருங்கள். இருக்கா ஒரு மூணு லைன் இருக்கும் பாருங்க, ஆரம்பிக்கிற முன்னாடி, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். எப்போ? எல்லாம் ஆகாமிய கூடலாம் கட்டி முடிச்சு பாடின பாட்டு இல்லை இது, சிங்காசன நிலைப்பட்ட பிறகு பாடின பாட்டு கிடையாது. எப்போ பாடினார் தெரியுமா? இது ஆக்சுவலாக இந்த அபிமெலேக் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஆகீஷ் அப்படின்ற ஒரு பேர். இது எங்கே இருக்குன்னா, 1 Samuel 21 இவர் எப்போ பாடினார்னா, 1 Samuel 21:10 சவுல் துரத்தி அடித்து இவர் பயந்து போய் ஆகீஷ்ன்ற ஒரு பெலிஸ்திய ராஜா கிட்ட போய் மாட்டிக்கிட்டு அவர் அங்கே போகிறாரு. அப்போது ஆகீஷின் ஊழியர் அவனை பார்த்து சொல்கிறாங்க, தேசத்தின் ராஜாவாகிய தாவீது வந்திருக்கிறாரு, இவர் தானே சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 1000, 10000 இவரை பற்றி பாடினாங்க அப்படின்றார். உடனே இந்த வார்த்தையை கேட்டு தாவீது பயந்து, ஐயோ இங்கேயும் வந்து நம்ம மாட்டி போமோ, ஃபஸ்ட்டு போமோன்னு நினைக்கிறேன், நம்மளை யாருக்கும் தெரியாது இங்கே அப்படின்னு நினச்சா பார்த்தா எல்லாம் கண்டுபிடிச்சிடறாங்க. இப்போ தாவீது என்ன பண்ணுறாருனா, இங்கே தப்பிக்கிறதுக்காக அவர்கள் கண்கு 13 அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியிலே விழப்பண்ணி கொண்டிருந்தான். ஏங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கோலியாத்த கொண்ண இவ்வளோ பெரிய ஆள் டோரை போய் கீறிக்கிட்டு இருக்கிறாராம், எதுக்கு? உயிருக்கு பயந்து எங்கடா மாட்டிக்க போகிறோம், அவர் தன்னை பைத்தியக்காரன் போல காட்டுறாருங்க, வாயெல்லாம் நுரையெல்லாம் தள்ளிக்கிட்டு. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு மனுஷன் பாட்டு எழுதுற என்ன பாட்டு தெரியுமா? கர்த்தரை நான் அவர் துதி எப்போ, சும்மா இல்லைங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன்னா நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் பொழுது இல்லை. த ப்ரைஸ் தட் கம்ஸ் ஃப்ரம் ப்ரோக்கன்னஸ் இஸ் ஸோ பவர்ஃபுல். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற இந்த கடினமான சூழ்நிலைகளில் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எழுப்புகிற இந்த துதி மிக மிக வல்லமை உள்ளது. முதலாவது, ப்ரைஸ் ஹிம் வென் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் டேக்கன் அவே. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் எடுக்கப்படும் பொழுதும், அல்லது குறைவுபடும் பொழுதும், அல்லது நீங்கள் குறைவுகளை சந்திக்கும் பொழுதும், ஒரு நாளும் உங்களுடைய துதியை நிறுத்திடாதீங்க. நான் துதிச்சு கொண்டே இருப்பேன், நான் இன்னும் அவரை துதிப்பேன், நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஐ வில் யெட் ப்ரைஸ் மை காட், ப்ரைஸ் ஹிம் ஈவன் வென் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் டேக்கன் அவே. ரெண்டாவது, நான் இங்கே பேசியிருக்கிறேன், இதை எனக்கு லேயாளுடைய சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த லேயாள் யார் என்றால், அவள் தன்னுடைய தகப்பனுக்கு ரொம்ப நேசமாக இருந்தவள் நினைக்கிறேன், ரொம்ப பிரியமாக இருந்தவள் நினைக்கிறேன். அதனால தான் தகப்பன் சொன்னதை தட்டாமல் அவள் செய்தாள். அவளுக்கு 7 ஒன்று தெரியும், என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால், யாக்கோபு யாரை நேசிக்கிறாரு? ராகேலை நேசிக்கிறார். அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுதோ தெரியும், இந்த அக்கா தங்கச்சிங்க இருக்கும் பாருங்களா, எல்லாமே தெரியும். கூட்டுக்களவாணிகளாக தான் இருக்கும்ல, ஜென்ரலாக சொல்கிறேன், உங்களெல்லாம் சொல்ல, ஜென்ரலாகவே ஏதாவது ஒரு களவாணித்தனம் பண்ணாங்கன்னா அம்மா அப்பாவுக்கு தெரியுதோ இல்லையோ யாருக்கு தெரியும்? அக்காவுக்கு தெரியும், தங்கச்சிக்கு தெரியும்.
இவளுக்கு நல்லா தெரியுங்க, லேயாளுக்கு தெரியும் 7 வருஷமாக யார் நம்ம ஐயா யாக்கோபு ராகேல விரும்புகிறார் தெரியும். 7 வருஷம் முடிவில் இப்போ உங்கள் அப்பா சொல்கிறாரு, லேயாளை கூப்பிட்டு, ஏமா நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா ஒரு வார்த்தை பேசலைங்க, சண்டை போடல, ஏமா என்னப்பா இப்போலாம் அநியாயம் பண்ணுறீங்களா அப்படிலாம் எதுவும் சொல்லலை. அவர் சொன்ன பேச்சை கேட்டு அப்படியே கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போது ராத்திரி வந்து பார்த்தா இவர் ஆள் மாறாட்டம் பண்ணி விட்டுறாரு, யார் நம்ம ஆள் லாபான். அடுத்த நாள் காலையில் பாருங்கள், ஆதியாகமம் 29:25 காலையில், இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர், ராகேலுக்கு அல்லவா உங்களிடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர். இங்கே போய் இந்த வார்த்தையெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே, அப்பா சொல்லி பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணியாச்சு. இப்போ ஹஸ்பண்ட் அவர் யார், யாக்கோபு வந்து பேசுகிறாடி, இவளுக்கான கல்யாணம் பண்ணேன், இவளுக்கான வேலை செஞ்சேன் இப்படிலாம் பேசி, இவ்வளோ வேதனைங்க மன உடைவின் மத்தியில் சரி கடந்து போகிறாள். இப்போது ஆண்டவர் இவ்வளோ அற்பமாக எண்ணப்பட்டதை பார்த்து ஆண்டவர் அவளுக்கு, அவள் கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுகிறாள். ஒரு குமாரனை பெற்ற உடனே ஆதியாக 29:32 குமாரனை பெற்ற அவள் சொல்கிறா பாருங்கள், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார். அவள் அவ்வளோ வேதனைகள் இருக்கிறாங்க, புருஷனுடைய அன்பு கிடைக்கல. இப்போ குழந்தை பிறந்தனே சொல்கிறா, இப்போ என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். ஆனால் ஜபம் கேட்கப்படலை, அவன் யாக்கோபு அவளை நேசிக்கவில்லை. இப்போ 2வது பிள்ளை, மறுபடியும் அவள் கற்பவதியாக ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டதில் இன்னை இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். தான் அற்பமாக எண்ணப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் பேர் வைக்கிறான். அப்பயும் ஜபம் கேட்கப்படலை. திருப்பியும் பின்னும் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடய சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி. இப்போ 3வது பிள்ளையை பெற்று சொல்கிறான், அதே தான் சொல்கிறான், இப்பயாச்சும் என் புருஷன் நேசிப்பார், இப்பயாச்சும் என் புருஷன் என்னை கனப்படுத்துவார். 3 பிள்ளைகள் பெற்று அவள் அதே தான் விரும்புகிறாள், அதை சொல்லி தான் பேரே வைக்கிறாள். ஆனால் ஜபம் கேட்கப்படவில்லை. ஆனால் இப்போ 4வது ஒரு பிள்ளை பிறக்கிறது. மறுபடியும் அவள் கற்பவதியாகி 35வது வசனத்தில் ஒரு குமாரனை பெற்று, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். ஏன் இப்போ ஜபம் கேட்டுப்பட்டுச்சா, ஏன் இப்போ இப்போ யாக்கோப் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரா? ஒன்றும் மாறலை, சூழ்நிலை மாறவே இல்லை, யாக்கோப் அப்படியே தான் இருக்கிறாரு. ஆனால் அவள் சொல்கிறா, 4வது முறை சொல்லலை, இப்போ 4 பிள்ளையை பெற்றேன், இப்பயாச்சு என் புருஷன் நேசிப்பான்னு சொல்லலை. அவள் சொல்கிறா, அது எப்படின்னா போட்டோம், என் ஜபம் கேட்கப்படுதோ கேட்கப்படலையோ பரவாயில்ல, நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் என்ன பண்ண, கர்த்தரை துதிப்பேன், நான் கர்த்தரை துதிப்பேன். முதல்ல அவள் சொன்னேன், ப்ரைஸ் ஹிம் ஈவன் வென் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் டேக்கன் அவே. உங்களுடைய வாழ்க்கையில் குறைவுகள் ஏற்படும் பொழுதோ அல்லது ஆசீர்வாதங்கள் எடுக்கப்படும் பொழுதோ நான் கர்த்தரை இன்னும் துதிப்பேன். 2வது, என்னுடைய ஜபங்கள் கேட்கப்படாமல் இருந்தாலும் நான் கர்த்தரை துதிப்பேன், ஐ வில் ஸ்டில் ப்ரைஸ் மை காட். எனக்கு மோசேவுடைய சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மோசே ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாருன்னா, ஆண்டவரே நான் அந்த காணானை போய் ஒரு முறை பார்த்துட்டு வந்துட்டோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யார் கேட்குறான்னா, மோசே கேட்குற. இதை நீங்கள் உபாகமத்தில் நம்ம வாசிக்கலாம். நம்ம நினைக்கூடாது ஆண்டவர் வந்து நீ மேலே போமா, அதாவது நீ காணானை சந்திக்க மாட்டே அப்படின்றத வந்து ஆண்டவன் சாவறதுக்கு முன்னாடி சொல்லலை. மலை மேலே ஏற்றி வச்சுக்கிட்டு, எப்பா நீ உள்ளே போகமாட்டே அப்படின்றத ஆண்டவர் வந்து அவனுடைய வாழ்க்கையின் கடைசி அதிகாரமான உபாகமம் 32 சொல்லலை. ஆண்டவர் எப்போ சொன்னால் தெரியுமா, உபாகமம் 3வது அதிகாரத்தை நீங்கள் அதை வாசிக்கலாம். உபாகமம் 3வது அதிகாரம் 26வது வசனத்தில், கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கூடாமல் என்னை நோக்கி, போதும் இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். இது எப்போ நடந்துச்சு தெரியுமா, 3வது அதிகாரத்தில் நடந்துருச்சு. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் ஆண்டவரையும் ஏமாத்தி கூப்பிட்டோன்ட்டு கடைசியில் மலை மேலே கூப்பிட்டு வந்து நிறுத்திட்டு, உன்னை நான் உள்ளே விடமாட்டேன் அப்படின்னு மலை மேலே நிற்க வச்சு சொல்லலை. சாவறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்ல, 3வது அதிகாரத்திலே சொல்லிட்டார், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார், நீ உள்ளே போக மாட்டப்பா, உனக்கு காணான வந்து நான் பார்க்க விடும், அதாவது காணானுக்குள்ளே நீ பிரவேசிக்க மாட்டேன். இவர் கேட்குற ஆண்டவர் ஒரு வாட்டி நான் பார்த்துறேன், 3வது அதிகாரத்திலே சொல்லிட்டாரு உன்னை உள்ளே விட மாட்டேன். நான் கேட்குறேன், 3வது அதிகாரத்திலே ஜபம் வந்து கேட்கப்படாதுன்னு சொல்லியாச்சுங்க, நம்ம யாராச்சும் 32வது அதிகாரம் வரைக்கும் ஆண்டரை பின்பற்றுவோமா? யாராச்சும் ஆண்டரை 32வது அதிகாரம் தேடுவோமா? இல்லை ஆண்டர் சொல்கிறதெல்லாம் கேட்போமா? ஆனால் இந்த மனுஷன் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ கேட்குற ஜபத்தை நான் செய்ய மாட்டேன். ஆனால் அந்த மனுஷன் சாகிற வரைக்குங்க, 32வது அதிகாரத்தில் முடிகிற, தன்னுடைய ஜீவன் முடிகிற வரைக்கும் அவன் துதிச்சுக்கிட்டே இருந்தான். அவனுக்கு தெரியும் ஆண்டவர் நான் கேட்குற ஜபத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு பார்க்கலான்னு கூட சொல்லலை. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார்ல, பார்க்கலாம் அப்படின்னா அது ஏதோ ஒரு ஹோப் இருக்கும், சரி பார்க்கலான்னா எப்பயாச்சும் பார்ப்பார். இங்கே ஆண்டர் வந்து ஆணி அடிச்ச மாதிரி சொல்கிறேன், இதை பற்றி இனிமேல் நீ பேசவே பேச, அதாவது இனிமேல் நீ ப்ரேயரே பண்ணாத அப்படின்ட்டு, ஜபமே கிடையாது இதுக்கப்புறம், இந்த பாயிண்ட்டை பற்றி பேசாதப்பா.
நீ பேசுகிற பிரயோஜனமே இல்லை. எங்க நான் யோசிச்சு பார்த்தேங்க, நம்மளாக இருந்தால் போதும் ஆண்டவர், இவரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது? நம்ம எத்தனை கேள்வி கேட்டுருமோ ஆண்டவர்கிட்ட, இதுக்காக எங்களை நடத்திட்டு வந்தீங்க 40 வருஷம், இந்த வணங்கா கழுத்துல ஜனங்கள் ஒரு ஒருத்தன் ஒரு ஒரு அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு ஒருத்தனையும் நான் தாங்கிக்கிட்டு இவனுங்க எல்லாரையும் நடத்திடுவேன், இதுக்கு தானா? ஒரு வார்த்தை கேட்கலங்க. 3 அதிகாரத்தில் ஆண்ட சொல்ற, நான் பார்க்க விட மாட்டேன், நீ உள்ள போக மாட்டேன்னு சொன்னா அந்த மனுஷன் சாகிற வரைக்கும் துதிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவனுடைய ஜபங்கள் கேட்கப்படாத பொழுது கூட அவன் சொல்றான், நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன், நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன். ஆவிதுடைய வாழ்க்கையில் அப்படிதான், அவன் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் நான் சொல்கிறேன், நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன். அவனுடைய வாழ்க்கையில் ஒன்றும் மாறவே இல்லைங்க. தானியலும் அவன் நண்பர்களும் பாருங்கள், அவங்க சிங்க கெபிக்கு முன்பதாக நிற்கும் பொழுது அவங்க சொல்லலை, ஆண்டவரே நீங்கள் சிங்க கெபிலேருந்து தப்பிச்சிட்டிங்க, தப்பிக்கவே, அதாவது சிங்க கெபிக்குள்ளேயே போடாமல் விட்டிங்கன்னா நான் உங்கள் துதிப்பேன்னு சொல்லலை. என்னை போட போகிறீங்களா? நான் இன்னும் துதிப்பேன். அக்னி ஜுவாலைக்குள்ளே போடாமல் எங்களை விட்டுருங்க ஆண்டவரே, காப்பாற்றிட்டீங்கன்னா அவன் சொல்கிறான், எங்களை தேவன் விடுவித்தாரோ விடுவிக்கலையோ நான் அவரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் சொல்கிறேன், நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படுகிறதோ கேட்கப்படலையோ, அதை தேவன் ஆமோதிக்கிறாரோ அனுமதிக்கிறாரோ அனுமதிக்கவில்லையோ, நான் என்ன பண்ணணும்? ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன். தெரியும் இந்த செய்தி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணுறது, ஆண்டவரே இதெல்லாம் நான் எப்படி ஆண்டவரே நடைமுறையில் நான் எப்படி உண்மை துதிக்கிறது? ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அதை செய்திருக்கிறார்கள். பிரைஸ் ஹிம் வென் யுவர் பிளெஸிங்ஸ் ஆர் டேக்கன் அவே, என்னுடைய ஆசீர்வாதங்கள் எடுக்கப்படும் பொழுதும் நான் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பேன், என்னுடைய ஜபங்கள் கேட்கப்படாத பொழுதும் நான் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பேன். கடைசியாக அப்போஸ்தலர் 16 அதிகாரம், ரொம்ப அறிமுகமான ஒரு பகுதி, 23 வசனத்திலிருந்து, அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. இந்த மனுஷனை பாருங்க, இந்த பவுல் ஒரு படித்த மனுஷன், ஒரு நல்ல அந்தஸ்தில் உள்ள மனுஷன், எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவரை சேவிக்கும்படியாக வருகிறான். அவர் போகிற பாதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த போல பாதையை எந்த ஒரு ஊழியனும் சந்தித்திருக்கக்கூடிய ஒரு பாதையை அல்ல, அவ்வளோ பயங்கரமான ஒரு பாதை. அவர் அடிக்கப்படுகிறார், உதைக்கப்படுகிறார், நிர்வாணமாக்கப்படுகிறார், கல்லெறியப்படுகிறார், எல்லா விதமான உபத்திரவங்களை அவர் சந்திக்கிறார். இவர் இதெல்லாம் எதுக்கு செய்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், கர்த்தருக்காக நான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும் என்ற ஒரு, கர்த்தருக்காக நான் செய்யணும்னு ஒரு இறங்குற ஒரு மனுஷனுக்கு வருகிற போராட்டங்கள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல, அவ்வளவு போராட்டங்கள். இப்போ விசேஷமாக தன்னுடைய ஊழிய மினிஸ்ட்ரியில் அவர் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில், ஒரு சிறைச்சாலையில் அவர் அடைக்கப்பட்டு அவர் அடிக்கப்படுகிறார். ஆனால் அப்பேற்பட்ட அந்த உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியில் வேதம் சொல்லுகிறது, பவுலும் சீலாவும் அவரை துதித்து பாடினார்கள். 3வது, praise him when your efforts are not rewarded. நான் செய்கிற வேலைக்கு, நான் செய்கிற காரியத்திற்கு எந்த பலனுமே இல்லை ஆண்டவரே. இங்கே பார்த்தீங்கன்னா, இவர் ரட்சிக்கப்படணும்னு செஞ்சால் கடைசியில் இவரே போட்டு அடிக்கிறாங்க. தான் செய்கிற ஊழியத்திற்கு, தான் செய்கிற வேலைக்கு எந்த பலனும் கிடைக்காவிட்டாலும் நான் கர்த்தரை துதிப்பேன், நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன், நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன். எனக்கு இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது, நம்ம சொல்கிறோம் கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை துதிக்கணும், ஆனால் இங்கே பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்தார்கள். அதனுடைய முடிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது 16:26, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்ன, நான் பிடித்த வார்த்தை, ஷேக்கிங் த ஃபவுண்டேஷன்ஸ். ஆண்டவர் எதை பண்ணார்னா, அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களே அசைத்தார், சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களே அசைத்தார். வயலண்ட் அர்த் குவேக், ஒரு மிகப்பெரிய ஒரு பூமி அதிர்வை ஆண்டவர் கட்டளையிட்டு சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை ஆண்டவர் அசைத்தார். நான் சொல்லுவேன், அநேக வேளைகளில் நம்முடைய துதி வெளியரங்கமான காரியங்களை நம்முடைய கண்கள் பார்ப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் ஆழமான உள்ளான காரியங்களை முதல்ல அசைத்து கொண்டிருக்கிறார்.
நீங்கள் இந்த பகுதியை வாசிச்சிங்கன்னா, ஆண்டவர் வெளியே இருக்கிற சிறைச்சாலைகளை ஆண்டவர் அந்த பில்டிங் அசைக்கிறதுக்கு முன்பதான் ஆண்டவர் முதலாவது எதை கொண்டு வந்தார்னா, கண்களுக்கு தெரியாத ஒரு பூமி அதிர்வை கொண்டு வந்தார். நம்ம நிறைய வாட்டி நினைக்கிறோம், நான் துதிக்கிறேன், ஒன்றுமே நடக்கலையே, எதுவுமே மாறலையே. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த சிறைச்சாலையின் கதவுகளை தேவன் திறப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் முதலாவது கொண்டு வந்தது என்னென்னா, பூமி அதிர்வை கொண்டு வந்தார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்களுக்கு தெரிகிற பிரச்சனைகள் மாறுவதற்கு முன்பதாக நம்முடைய கண்களுக்கு தெரியாத சில காரியங்களை தேவன் அசைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம மறந்துடவே கூடாது. நம்முடைய துதிக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. நம்ம நினைக்கிறோம் நம்முடைய துதி வந்து ஏதோ நான் பார்க்குற பிரச்சனையை மாத்திரம் அசைக்கும், என்னை அடைத்து வைத்திருக்கிற கதவுகளை மாத்திரம் அது திறக்கும், என்னை கட்டி வைத்திருக்கிற இன்னும் சங்கிலிகளை மாத்திரம் அது அவிழ்க்கும் நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால், இந்த துதி நம்ம செய்யும் பொழுது நம்முடைய கண்களுக்கு தெரியாத அடித்தளங்களில் இருக்கிற ஃபவுண்டேஷன்ஸ் அஸ்திபாரங்களை அசைப்பதற்கு வல்லமை உடையது நம்முடைய துதி. சத்தபராமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு வேளை ஒரு ஒரு மரத்தை வந்து ஒரு கிளையை வெட்டிட்டா திருப்பி வளர்ந்துடும், அதோடைய ட்ரங்கை வெட்டிட்டா அது திருப்பி வளரும். நிறைய பேர் நம்ம எதிர்பார்க்க, ஆண்டவரே நான் துதிக்கிறேன் கிளையை வெட்டி விட்ருங்க, நான் துதிக்கிறேன் இந்த மரத்தில் இந்த மேலெல்லாம் வெட்டி விட்ருங்க, இலைகளை வெட்டி விட்ருங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ துதிக்கும் பொழுது வெறும் கிளைகளையும் ஏதோ அந்த ட்ரங்க்கு மாத்திரம் இல்லை, நான் ஆழத்தில் இருக்கிற வேர்களோடு அதை பிடிங்கி நான் எறிவேன். ஆண்டவர் அதான் செஞ்சார். அன்றைக்கு ஒருவேளை பவுலும் சீலா அவங்க எதிர்பார்த்துருக்கலாம், என்ன எதிர்பார்த்தா, ஆண்டவரே சங்கிலி கட்டி வச்சுட்டாங்களே, கதவுகளை அடைச்சிட்டாங்களே. ஆண்டவர் சொல்கிறார், நான் கதவுகளை மாத்திரம் இல்லை, நான் உன் கையில் இருக்கிற சங்கிலிகளை மாத்திரம் இல்லை, இந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை நான் அசைக்க போகிறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் துதிக்க துதிக்க தேவன் உங்களை கட்டி வைத்திருக்கிற அஸ்திபாரங்களை தேவன் அசைக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹலலூயா. உங்களுக்கு ஏதோ ஒரு டெம்பரரியான ஒரு ரிலீஃப் இல்லை, ஏதோ ஒரு இடைப்பட்ட காலத்தில் ஏதோ ஒரு தீர்வு இல்லை, தேவன் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது ஒரு நிரந்தரமான தீர்வை தேவன் தர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹலலூயா, ஹலலூயா. இங்கே ரெண்டு காரியங்கள் இருக்கு பாருங்க, ஒன்று பூமி, இன்னொன்று அஸ்திபாரங்கள். பூமி, அஸ்திபாரங்கள். இந்த அஸ்திபாரங்கள் வந்து மனிதன் போடுகிறது, மனுஷன் அஸ்திபாரத்தை போடுவான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, மனிதன் எவ்வளவு கடினமான அஸ்திபாரங்களை எவ்வளவு ஆழமான அஸ்திபாரங்களை போடலாம், ஆனால் தேவன் அசைக்க முடியாத அஸ்திபாரங்களை மனுஷன் போடவே முடியாது. எந்த அஸ்திபாரத்தை போடலாம், பூமியில் தான் போடணும், அந்த பூமியை அசைக்க தேவனுக்கு வல்லமை உண்டு. ஹலலூயா, ஹலலூயா. நான் சொல்லுவேன், தேவன் ஒருவனை, தேவன் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதற்கு எதிராக எந்த மனுஷனும் எந்த வல்லமையும் நிற்கவே முடியாது. தேவன் நிச்சயமாய் நமக்காய் காரியங்களை அவர் செய்து முடிப்பார். ஹலலூயா, ஹலலூயா. நான் சொல்லுவேன், அவருடைய வல்லமைக்கு முன்பாக எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும், எல்லா முழங்கால்களும் முடங்கும். ஏனென்றால் அவரே நம்முடைய தேவன். ஹலலூயா, ஹலலூயா. அதனால தான் சங்கீதம் இரண்டாம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஜாதிகள் கொந்தளிப்பார்கள், ஜனங்கள் விருதாவான காரியத்தை சிந்திப்பார்கள், இவர்களை உடைச்சிருவோன்னு பேசுவாங்க, இவங்களை சங்கிலிகளை நம்ம உடைச்சிருவோம், இவங்களை தூக்கி எரிஞ்சிருவோம், என்னென்னமோ பேசுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அவர்களை பார்த்து என்ன பண்ணுவார், நகைப்பார். அவர் நம்மளை பார்த்து அவங்கள பார்த்து சிரிப்பாராம். ஏன் தெரியுமா, ஆண்டருக்கு தெரியும், ஏன்ப்பா நீ டோரை போடலாம், நீ ஜெயிலை கட்டலாம், நீ கரங்களில் செயினை போடலாம், ஆனால் அந்த அஸ்திபாரங்களை அசைக்கிற வல்லமை என்கிட்ட இருக்கு. அதை அசைக்கும் பொழுது நீ ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், நீ எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டலாம், ஆனால் நான் பூமியை அசைக்கும் பொழுது அஸ்திபாரங்கள் கலன்று விழும், அஸ்திபாரங்கள் அதிர்ந்து விழும். நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய தேவன் அதை தான் செஞ்சார். அந்த பவுலும் சீலாவும் ஆராதித்த பொழுது தேவன் என்ன பண்ணார்னா, அஸ்திபாரங்களை அசைய பண்ணினார். இதில் அது அவங்க செஞ்ச காரியத்தை பாருங்கள், 25 வசனத்தில், நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ரெண்டுமே முக்கியம். நான் வெறும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன்னா இல்லை, ஜெபத்தோடு நான் என்ன பண்ணுறேன், துதித்து. நம்ம நிறைய வாட்டி ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே இதை மாற்றுங்க மாற்றுங்க மாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு,
ஆண்டவர் சொல்றாரு, இங்க சீலா பவுல் என்ன பண்ணாங்கன்னா ஜெபிக்க மாத்திரம் இல்லை, அவர்கள் ஜெபித்து துதித்து பாடினார். நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில இதை ஒரு சவாலை நம்ம எடுத்துப்போம். சம்டைம்ஸ் வி ஆர் ப்ரேயிங் பட் வி ஆர் நாட் ப்ரேசிங். சில வேளை நம்ம துதிக்க பாடுறோம், அதை ஜெபிக்கிறோம், ஆனால் துதிக்கிறது கிடையாது. ஆனால் இங்கே பவுலும் சீலாவும் வெறும் ஜபம் மாத்திரம் இல்லை, அவங்க ஜெபித்து அவர்கள் துதித்தார்கள். நான் சொல்லுவேன், எதிரிகளுடைய அஸ்திபாரங்கள் அசைகிறது, எதிரிகளுடைய அஸ்திபாரங்கள் உடைக்கப்படுகிற காலம் எப்போன்னு சொன்னால் நம்ம ஜெபிக்கும் பொழுது மாத்திரமல்ல, ஜெபத்தோடு என்னத்தை பண்ணணும், துதிக்கணும். நான் துதிக்கும் பொழுது கர்த்தர் எதிரிகளுடைய சாம்ராஜ்யங்களை உடைத்து தள்ளுகிறார், உடைத்து தள்ளுகிறார். நான் சொல்லுவேன், நான் இன்னும் அவரை துதிப்பேன், நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆர்த்தர் ஆஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு டென்னிஸ் வீரர். அந்த டென்னிஸ் வீரர், அவர் பல கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்றார். டென்னிஸில் பயங்கரமான ஒரு சாதனைகளை படைத்தார். அவர் அந்த டென்னிஸ் சாதனைகளை படைத்து கொண்டிருக்கிற மிக உயர்வான ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது, ஒரு வாட்டி ஏதோ ஒரு வியாதிக்காக, ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாததுக்காக அவர் ஹாஸ்பிட்டல் போயிருந்தார். அப்போது அவருக்கு ரத்தம் ஏற்றினாங்க. அந்த ஏற்றும் பொழுது ஏதோ ஒரு தவறு நடந்து அவருக்கு என்ன ஏற்றிட்டாங்கன்னா, எய்ட்ஸ் வியாதி உள்ள ரத்தத்தை ஏற்றிட்டாங்க. அவருடைய பீக்கில் இருக்கிறார், அவருடைய வெற்றியினுடைய அதாவது உச்சியில் இருக்கிறார். அப்பொழுது இந்த யாரோ ஒருவருடைய இதை டெஸ்ட் பண்ணாமல், சரியாக டெஸ்ட் பண்ணாமல் அந்த ரத்தம் மாற்றும் பொழுது ஏற்றிட்டாங்க, பல ஆண்டுகளுக்கு முன் பண்ண. அப்போது அந்த நோயினால் இவர் பாதிக்கப்படுறார். நம்மளுக்கு தெரியாது எய்ட்ஸ் நோய் எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான வியாதி என்று. அவர் மரண படுக்கைக்கு போயிட்டார், சாக போகிறார். அப்போது ஒரு நிருபர் அவர்கிட்ட கேட்டாங்களாம், ஐயா நீங்கள் செய்யாத ஒரு தவறு, யாரோ ஒருத்தர் செஞ்ச தவறுனால இன்றைக்கு நீங்கள் மரண படுக்கைக்கு வந்துட்டீங்க, என்றைக்காச்சும் ஆண்டவரை பார்த்து ஏன் ஆண்டவர் எனக்கு ஏன் இது நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்களா, இதுக்கு ஏன் நான் ஏன் மாட்டினேன், நான் ஏன் இந்த நிலைமையில் நிற்கணும் அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட எப்பயாச்சும் கேட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னாராம், இந்த உலகத்தில் 8 பில்லியன் ஜனங்கள் இருக்காங்கப்பா, அந்த 8 பில்லியன் ஜனங்களில் 1,000,000 பேர் டென்னிஸ் விளையாடுறாங்க, அந்த 800,000 பேரில் இங்கே வந்து 64 பேர் வந்து அந்த டோர்னமெண்ட்டில் விளையாடுவாங்க, அந்த 64 பேரை ஜெயிச்சு நான் அந்த கோப்பை வாங்கினேனே, அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்கல, என்னை ஏன் தெரிஞ்செடுத்தின்னு கேட்கல, இப்பயும் கேட்க மாட்டேன், நான் இன்னும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு தெரியும் நான் போகிற பாதை கடினமான பாதை, ஆனால் தேவன் நம்ம இத்தனை ஆண்டுகளாக எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்து தேவன் நடத்தி வந்திருக்கிறார். கொஞ்சம் திரும்பி பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியமாய் நம்மை நடத்தினார், எவ்வளவு அதிசயமாய் நம்மை நடத்தினார். யோபுவை போல ஆண்டவரே, நீர் எடுத்தாலும் சரி கொடுத்தாலும் சரி நான் இன்னும் உம்மை துதிப்பேன். லேயாவை போல ஆண்டவரே, என் ஜெபம் கேட்கப்படுதோ கேட்கப்படலையோ நான் இன்னும் உம்மை துதிப்பேன். பவுலையும் சீலாவையும் போல ஆண்டவரே, நாங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு எந்த பிரதிபலனுமே இல்லாத போல தெரிஞ்சாலும் நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே நான் இன்னும் உம்மை துதிப்பேன், அப்பா நான் கர்த்தரை எந்த காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எல்லாரையும் இருக்கலாம் அவருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய துதியை நீங்க நிறுத்தியிருந்தீங்கன்னா, உங்களுடைய ஜபத்தை நிறுத்தியிருந்தீங்கன்னா, நான் சொல்லுவேன், ஆண்டவரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் உம்மை துதிப்பேன், ஆண்டவரே நான் உம்மை இன்னும் துதிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும்
இன்னும் உம்மை ஆராதிப்பேன் சொல்லும் இன்னும் துதிப்பேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் சொல்லும் இன்னும் துதிப்பேன் நம்பிக்கையாவுமே இழந்தா எல்லாமே முடிந்தது எல்லாமே முடிந்தது என்றாலும் நம்பிக்கையாவுமே முடிந்த அஸ்திபாரங்களை அசைக்கிறவர் நம்மத்தில் இருக்கிறார் சொல்லுவோம் எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர் என்னை மறுபடியும் உயிர்த்தெழும்ப செய்வீர் எந்த கல்லறையின் கல்லை பூ விசுவாசி நீங்க துதிக்க துதிக்க தேவன் அஸ்திபாரங்களை அசைக்கிறார் ஓ எந்த கல்லறையின் எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர் சேர்ந்து சொல்ல உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் அப்படி பாடும்பொழுது கர்த்தருக்கு நம் காணிக்கைகளை செலுத்துவோம் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் சரணத்தை மீண்டும் பாடும் வியாதியின் வேதனை பெருகினாலும் வியாதியின் வேதனை பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் வியாதியின் வேதனை பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் மீண்டும் எழுப்பிடுவீர் மீண்டும் எழுப்பிடுவீர் வேலன் கொடுத்திடுவீர் உந்தன் தழும்புகளால் மீண்டும் எழும் விடுவீர் வேலன் கொடுத்திடுவீர் உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர் நாம துதித்துக் கொண்டே இருப்பேன் அப்பா இன்னும் துதிப்பே இன்னும் துதிப்பேன் இன்னும் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் நம்பிக்கை எல்லாம் தனிமையின் எண்ணங்கள் தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும் கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும் தனிமையின் எண்ணங்கள் கண்ணீரே படுக்கையாய் மாறியார் என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவி நான் இழந்த யோபுவை போல பாய் தருவி என்னை நீங்க துதித்துக் கொண்டே ரட்டிப்பாய் தருகிற தேவன் அவர் தருவி இன்னும் துதிப்பே இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் உம்மை இன்னும் துதிப்பே இன்னும் துதிப்பே இன்னும் உம்மை ஆராதிப்பே இன்னும் துதிப்பே இன்னும்
நிரப்புங்கப்பா எப்பொழுதும் துதிக்க கிருபை தாருமோ இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் கர்த்தரே காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை துதிப்பேன் ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளும் உம்மை உயர்த்துவோம் எல்லா சூழ்நிலைகளும் உம்மை ஆராதிப்போம் அப்பா கிருபைகளை தாங்க ஆண்டவரே கிருபைகளாலைகளை நிரப்புங்க ஆண்டவர் இந்த காலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய வார்த்தையை இங்கேயும் ஆன்லைன்லையும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்புறோம் கடந்து செல்லுகிற பாதைகளை சூழ்நிலையில் அறிந்திருக்கிறீர்ப்பா கடந்து செல்லுகிற பாதைகளிலே தேவன் அவர்களை துதிக்க பலனை தருவீராக யோபுவை போல லேயாளை போல பவுலையும் சீலாவையும் போல எல்லா சூழ்நிலைகளும் அவர்கள் துதிக்க அவர்களுக்கு பலனை நீங்க கட்டளை எடுங்கப்பா பலனை கட்டளை எடுங்க ஆண்டவரே ஆண்டவரே நீர் அஸ்திபாரங்களை அசைக்கிறவர் எங்கள் கண்களுக்கு தெரிந்தவைகளை மாத்திரமல்ல எங்கள் கரங்களில் உள்ள விலங்குகள் அகன்று போவதற்கு முன்பதாக எங்கள் கதவுகள் திறக்கப்படுவதற்கு முன்பதாக அவைகள் எல்லாவற்றையும் கட்டி வைத்திருக்கிற அஸ்திபாரங்களை அசைக்கிற தேவன் எங்கள் மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்கப்பா அந்த அஸ்திபாரங்கள் அசைவதாக சிறைச்சாலைகளின் அஸ்திபாரங்கள் அசைவதாக ஆண்டவரே அந்த காரியத்தில் ஒரு முழு விடுதலை நீர் கட்டளையிடுவீராக அந்த தேவைகள் முழுவதும் சந்திக்கப்படுவதாக தற்காலிகமான ஒரு தீர்வுகள் மாத்திரமல்ல நிரந்தரமான தீர்வுகளில் கட்டளையிடுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இதோடு செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் இந்த காணிக்கைகளை நீரே ஆசீர்வதிப்பீராக கொடுத்த ஜனங்களை ஆசீர்வதி வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நீர் வருஷிக்க பண்ணும் அவர்கள் தேவைகளை சந்தியும் இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றும் உடைய கரம் அவர்களோடு கூட நடத்துவதாக பலப்படுத்துவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்யமாய்க்கும் நாம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் கிறிஸ்துவனுடைய வருகை மட்டும் இருப்பதாக ஆமேன் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது அவர் நகரங்கள் யாவற்றையும் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணி அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபை நாளிறக்கங்களால் முடிசூட்டி நன்மை நாள் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஆமேன் 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 ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார் சமாதானத்தோடு போங்க கர்த்தர் நிச்சயமாய் அவர் சிறைச்சாலைகளின் அஸ்திவாரங்களை அசைப்பார் விசுவாசத்தோடு போவோம் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ